குருகுல வாசம் ராஜாங்கம் என்பது இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது நாம் நன்றாக இருப்பதற்காக ஏற்பட்டது. துஷ்டர்களால் சாதுக்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது, பலிஷ்டர்களால் துர்பலர்களுக்கு கஷ்டம் உண்டாக கூடாது. இந்த ரட்சணையை தருவதற்கும் ஜனங்களுடைய மற்ற இகலோக சௌக்கியங்களை ஏற்படுத்தி தருவதற்காகவும் ராஜா என்று ஒருத்தனை வைத்தார்கள். இப்போது மந்திரி சபை என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவானாலும் நமக்கு இந்த ரட்சணையையும் வசதிகளையும் தருகிற ராஜாங்கத்துக்கு பிரதியாக நாம் சேவை செய்கிறோம், பலவிதமான வரிகள் செலுத்துகிறோம். இப்படி லோகம், இந்த லோகம் சாஸ்வதமல்ல, சாஸ்வதமான இன்னொரு லோகத்தில் நாம் இடம் பிடித்தாக வேண்டும். அதற்கு நாம் போக ஒட்டாமல் உட்பகை என்று சொல்லுகிற ஆறு துஷ்டர்கள் பலிஷ்டர்கள் நம்மை தடுக்கிறார்கள். இவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு பக்தி தியான ஞானாதிகளில் நாம் முன்னேறினால்தான் அந்த சாஸ்வத லோகத்துக்கு போய் சேரலாம். இப்போதும் எப்போதும் நமக்குள்ளேயே இருப்பதுதான் அந்த சாஸ்வத லோகம் என்றாலும் கூட அதற்கு போய் சேர்வதுதான் பிரம்ம பிரயத்தனமாக இருக்கிறது. அங்கே போவதற்கு நமக்கு ராஜாவாக ராஜாங்கமாக சகாயம் செய்கிறவரைத்தான் ஆச்சாரியர் என்பது. இந்த லோகத்தில் சுகமாக இருப்பதற்காக ராஜா அல்லது மந்திரி சபை வேண்டியிருக்கிறது போல பரலோகம் என்கிற உள் உலகமான ஆத்மலோகம் போகும்படியான காரியத்துக்கு ஆச்சாரியர் வேண்டும். இந்த லோகத்தில் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது. இந்த லோகத்தில் நன்றாக இல்லாமலே போனால் கூட பரவாயில்லை. ஆனால் இங்கே இருந்து போன பிறகு மறுபடி திரும்பி வராமல் அந்த சாஸ்வத லோகத்தில் சேர வேண்டியது ரொம்பவும் அவசியம். இந்த நஸ்வரமான அழியும் தன்மை வாய்ந்த லோக வாழ்க்கையின் போதேதான் நாம் அந்த சாஸ்வத வாழ்க்கைக்கு வழி பண்ணி கொள்ள வேண்டும். வாழ்க்கையை தொடங்குகிற போதே இந்த முக்கியமான காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட வேண்டும். அதற்காகத்தான் பாலபருவத்திலேயே பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று ஆரம்பித்து குருகுலவாசம் பண்ண வைத்தார்கள். இப்படி வைத்ததால் அந்த சின்ன வயசிலேயே இந்த லோகம் பொய், பரமாத்மா தான் நிஜம் என்று அதனிடமே ஒரு ஜீவனை திருப்பிவிட்டார்கள் என்று அர்த்தமில்லை. குருகுலத்தில் ஆத்ம வித்யா சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுத்தது வாஸ்தவம். ஆனால் அதற்காக அப்போதே மாணாக்கனை லோக வாழ்க்கையை விட்டு ஓட்டி விடுவதாக அர்த்தமில்லை. மற்ற சகல வித்தைகளையும் சாஸ்திரங்களையும் இவற்றில் இக்காலத்திய சயின்ஸ்களில் அநேகம் வந்துவிடும். காவியங்களையும் நாடகங்களையும் கூட குருகுலத்தில் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பெரிய லோக நாடகத்தில் அரும்பு பூவாகி, பூ பிஞ்சாகி, பிஞ்சு காயாகி, அந்த காய்தான் கனிந்து பழமாகும் என்ற நியாயம் நம் பூர்வீகர்களுக்கு நன்றாக தெரியும். அபூர்வமாக எங்கேயோ எவரோ பால்யத்திலேயே பரம ஞானியாக வைராகியத்தோடு மூக்கை பிடித்து கொண்டு உட்காரலாமே ஒழிய மற்றவர்கள் படிப்படியாகத்தான் ஏற வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இது படிப்படியாகத்தான் இருந்தாலும் ஏற்றி விடுவதாக இருக்க வேண்டும், இறக்கி விடுவதாக விட்டுவிடக்கூடாது என்றுதான் பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் கிரகஸ்தாசிரமும் அதிலே தாம்பத்தியம் சந்ததி விருத்தி எல்லாவற்றையும் வைத்து அப்புறம் ஓரளவு வைராகியத்தோடு குடும்பத்தை விட்டு ஆனாலும் வைதிக கர்மாவை விடாமல் நடத்துகிற வானப்பிரஸ்த ஆசிரமத்தை விதித்து கடைசியில் பூவை இயற்கையாக முதிரவிட்டு காயாகி கணிகிற நிலையில் சந்நியாசத்தை வைத்தார்கள். லோக வாழ்க்கையை எடுத்த எடுப்பிலே விட்டுவிட முடியாது, அதனாலே அப்படி செய்ய வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் சாஸ்வதமான பரலோக வாழ்க்கையையும் மறக்கக்கூடாது. இவன் ஒரே அடியாக ஏறாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் ஒரே உருளலாக உருண்டு கீழேயும் போய்விடக்கூடாது என்றுதான் தர்மசாஸ்திரங்களை இவனுக்கு வழிகாட்டியாக வைத்து இவன் எந்த ஸ்டேஜில் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் எப்போதும் இவனுக்கு கொஞ்சம் ஆத்ம சிந்தனை, தெய்வ பக்தி, நல்லொழுக்கம், பரோபகார பண்பு எல்லாம் இருக்கும்படி சீர்படுத்தி கொடுத்தார்கள். ஆரம்பத்திலேயே வாழ்க்கையின் லட்சியமான பரம தத்துவத்துக்கு விதையை போட்டுவிட வேண்டும். அப்போதுதான் ஒருவன் உடனே அதற்கென்று தன்னை அர்ப்பணம் பண்ணி கொள்ளாவிட்டாலும் அவன் லோக வாழ்க்கை நடத்துகிற போது கூட கெட்டு போய்விடாமல் இருக்கிற நிலையிலிருந்து இறங்கி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவான் என்றுதான் அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே வேத உபனிஷத்துக்களை உபதேசித்து விட்டார்கள். அதை உடனே உபயோகித்து கொண்டு
பிராக்டிக்கலாக அப்ளை பண்ணி கொண்டு ஆத்ம விசாரம் பண்ணி ஜீவன் முக்தனாகி விட வேண்டும் என்றில்லை. அது பேங்கில் போட்ட டெபாசிட் மாதிரி. இவன் பக்குவம் அடைகிற வரையில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வட்டி மாதிரி வந்து கொண்டிருந்தால் போதும். அப்புறம் உரிய பருவத்தில் அதை பூராவாக டிரா பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த டெபாசிட்டை வாழ்க்கையை ஆரம்பிக்கிற போதே போட்டு இந்த வட்டி கிடைக்கிற மாதிரியாக பண்ணிவிட வேண்டும். இல்லாவிட்டால் இவன் யௌவனத்தின் வேகத்திலும் நடுத்தர வயசின் உணர்ச்சி விகாரங்களிலும் ஏற்றத்தாழ்வுகளிலும் விருத்தாபியத்தின் அசப்தத்திலும் பலவீனத்திலும் வீணாகவே போய்விடுவான். தற்போது பள்ளிக்கூடங்களிலும் காலேஜ்களிலும் ஒருத்தனின் ஜீவனோபாயத்துக்காக உதவுகிற படிப்பை சொல்லிக் கொடுப்பது போல ஆதி காலத்திலும் இவனுக்கு தொழிலை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனாலும் தொழிலை கொடுக்கிற போதே அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அத்தியாத்ம சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இதனால் இப்போது நடக்கிற மாதிரி வயிற்றுப்பாட்டுக்கு மட்டும் வழி செய்துவிட்டு ஜனங்களின் நன்னடத்தை மொராலிட்டி ஆத்மாபிவிருத்தி இவற்றுக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி அப்போது இல்லை. பரலோக லட்சியம் தர்மம் மொராலிட்டி இவற்றை கெட்டியான அஸ்திவாரமாக வைத்து கொண்டே ஜீவன விருத்தி நடக்க வழி செய்தார்கள். ஒரே அடியாக மனுஷ்ய ஸ்வபாவத்தை கவனிக்காமல் இவனை அத்தியாத்ம மார்க்கம் வைராக்கியம் என்று சின்ன வயசிலேயே கட்டுப்படுத்தவும் இல்லை. ஒரே அடியாக இவனை தருதலையாக அறுத்து விட்டிருக்கவும் இல்லை. ரொம்பவும் சிம்பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்கிறார்களே, அப்படி மனுஷ்ய இயல்பை அனுதாபத்தோடு புரிந்து கொண்டு ஆனாலும் ஆத்மா வீணாக போகாதபடி அதை ஹிதமாக பக்குவம் பண்ணுகிற தினசில் ஆசிரம தர்மங்களை விபாகம் செய்திருக்கிறார்கள், வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். காளிதாசன் வாக்கிலே இது தெரிகிறது. முதலில் சைஷவே அபியஸ்த வித்யானாம் என்கிறான். அப்படியென்றால் பால பிரயத்திலேயே சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட வேண்டும். வேதம் உபனிஷத்துக்களை கூட அப்போதே தெரிந்து கொண்டு விட வேண்டும். எதுவும் மனசில் பதிந்து ஏறுகிற காலம் அதுதான். ஆனால் இதற்காக உடனே ஆத்ம விசாரம் என்று ஓடி போய் மூக்கை பிடித்து கொள்ள வேண்டுமா என்றால் அப்படி இல்லை. அடுத்தபடியாக யௌவனே விஷயை ஷினாம் என்கிறான். யௌவனத்தில் கிரகஸ்த தர்மத்தை மேற்கொண்டு இல்லற சுகங்களை துக்கங்களையும் தான் அனுபவிக்க வேண்டும். இந்த சுகமும் உண்மையில் துக்கம்தான் என்ற பேச்சு இந்த ஸ்டேஜில் எடுபடாது. ஆனாலும் இவன் குருகுல வாசத்தின் போது அனுஷ்டித்த பிரம்மச்சரிய நியமமும் படித்த வேத உபனிஷத்துக்களும் இவனை ஒரே அடியாக விஷய சுகங்களில் தலை தெரித்து போகாதபடி கட்டுப்படுத்தும். இது இவன் ஓரளவுக்கு பொருள் சேர்த்து சம்பாத்தியம் செய்கிற சமயமும் ஆகும். ஆனாலும் பொருள் ஆசையே பேராசையாகிவிடாது. இவன் தர்மத்தை ஒரு காலம் மீறாதபடி முன்னே செய்த வித்யாபியாசம் இவனை ரட்சிக்கும். அதோடு இவனுக்கு இருக்கிற கர்மானுஷ்டானம் அத்தியாபனாதிகள் ஏராளமான யாகங்கள் யஜ்ஞங்கள் இவை யாவும் இவனை ஒரு நெறியில் டிசிப்ளினில் வைத்து சித்தம் ரொம்பவும் விகாரப்பட்டு போகாமல் காப்பாற்றும். இது பிராமணனுக்கு சொன்னது. எந்த ஜாதி ஆறானாலும் அவரவர்களுக்கு ஏற்பட்ட தொழிலை செய்து பேராசையும் பொறாமையும் இல்லாமல் செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினால் அதுவே சித்தசுத்தி தந்துவிடும். தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி என்று பகவானே சொன்னது போல தர்மம் தப்பாமலே சில இயற்கையான ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது யவனத்துக்கென்று சாஸ்திரமே அங்கீகரித்தது. நாளடைவில் கர்மானுஷ்டானங்களின் பலம் ஏறி ஏறி ஆசை கோபம் முதலான வேகங்கள் எல்லாம் தாமாக குறைந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்போது கொஞ்சம் கிழத்தனமான வயசும் வந்திருக்கும். இந்த சமயத்தில் வார்த்தகே முனிவிருத்தீனாம் என்கிறான் காளிதாசன். கிழப்பருவம் ஆரம்பிக்கிற காலத்தில் முனிவர்களை தபஸ்விகளை அடுத்து உபதேசங்களை பெற்று ஆசைகளை போக்கிக் கொண்டு விராகம் வீதராகம் என்று சொல்வார்கள். ஆசை போன நிலையை அப்படிப்பட்ட விரக்தியுடன் நிறைய பகவத் தியானம் தபஸ் ஆத்ம சிந்தனை என்று ஈடுபட வேண்டும். வானப்பிரஸ்தம் என்ற இந்த ஆசிரமத்தில் வீடு வாசலையும் பிள்ளை குட்டிகளையும் விட்டுவிட்டு பத்தினியை மட்டும் கூட அழைத்து கொண்டு போய் காட்டிலே வைதீக கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ண வேண்டும். அந்த அனுஷ்டானத்துக்கு சகாயம் செய்வதற்காகத்தான் பத்னி வேண்டும், விஷய சுகத்துக்காக அல்ல. அப்புறம் கடைசி ஸ்டேஜ் யோகே நாந்தே தனுத்யஜாம்.
அதாவது வைதீக கர்மாக்களையும் விட்டுவிட்டு சந்நியாசியாகி சரீரத்தை விடுகிற போது கொஞ்சம் கூட அழுகு இல்லாமல் பேர் ஆனந்தமாக பரமாத்மாவுடன் இரண்டர சேர்ந்து விடுகிற யோகமாக மரணத்தை ஆக்கி கொண்டு விட வேண்டும். அந்த பேரானந்த மோட்சத்துக்கு எங்கே அஸ்திவாரம் போட்டிருக்கிறது என்றால் சைஷவே அபியஸ்த வித்யானாம் என்று பால பருவத்தில் படிக்கிற போதே போட்டிருக்கிறது. அப்பொழுது போட்டு கொடுத்த மாரல் ஃபவுண்டேஷன் தர்ம நெறி அடிப்படை தான். அப்புறம் ஜன்மா முழுக்க கை கொடுத்து கொண்டே வந்து குழந்தையாக இவன் படித்த உபனிஷத்தின் லட்சியமான ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை இவன் முடிவிலே சாதிக்க துணை செய்கிறது. குழந்தை பருவத்திலேயே ஒழுங்கில் கொண்டு வந்து விட வேண்டும். ஒழுக்கத்திற்கு முதல் அங்கமாக என்ன வேண்டும்? பணிவு, அடக்கம், வினயம், கட்டுப்பாடு இருந்தால்தான் ஒழுக்கத்தோடு முன்னேற முடியும். கட்டுப்பட்டு நடப்பதற்கு அடக்கம் முதலில் வேண்டும். அகங்காரம் போனால்தான் அடக்கம் வரும். சகல சீலங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது வினயம்தான். மருந்தை விட பத்தியம் முக்கியம். கல்வி என்கிற மருந்தை விட வினயம் என்கிற பத்தியம் முக்கியமானது. இந்த வினயத்தை தான் பழைய காலத்தில் மாணாக்கனின் பிரதான லட்சணமாக வைத்தார்கள். வினயமுடையவன் என்ற பொருள் கொண்டதான வினேயன் என்றே மாணாக்கனுக்கு பேர். இந்த வினய குணம் வருவதற்காகவே தான் முக்கியமாக அவனை குருகுலவாசம் என்று ஒரு ஆச்சாரியனிடத்திலே வாழும்படியாக கொண்டு விட்டார்கள். 8 வயசுக்குள் உபநயனம் பூணூல் கல்யாணம் பண்ணி குருகுலத்துக்கு அனுப்பினார்கள். உபநயனம் என்றால் என்ன? நயனம் என்றால் அழைத்து போவது. கண் இல்லாதவனை இன்னொருத்தன் தான் அழைத்து போக வேண்டியிருக்கிறது. இதிலிருந்து கண் தான் நம்மை அழைத்து போகிறது என்று தெரிகிறது. எனவேதான் அதற்கு நயனம் என்று பெயர். உப என்றால் சமீபத்தில் என்று ஒரு அர்த்தம். உபநயனம் என்றால் சமீபத்தில் அழைத்து போகிறது. எதற்கு அல்லது யாருக்கு சமீபத்தில்? குருவுக்கு சமீபத்தில் தான். அதாவது குருகுலத்தில் கொண்டு விடுவதற்கு பூர்வாங்கம்தான் உபநயனம். இதுவரை குழந்தையாக மனம் போனபடி விளையாடி கொண்டிருந்தவன் இப்போதுதான் ஒரு பொறுப்போடு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதான ஒரு ஆசிரமத்தை ஏற்கிறான். இங்கே ஆசிரமம் என்றால் பர்ணசாலை என்று அர்த்தமில்லை. வாழ்க்கையில் ஒரு நிலை, ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் என்று அர்த்தம். இந்த முதல் ஆசிரமத்துக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று பெயர். இங்கே குருதான் முக்கியம். முதல் ஆசிரமத்தில் இவனுக்கு சகலமும் ஆக இருப்பது குருதான். கடைசியில் சந்நியாச ஆசிரமத்திலும் இன்னொரு குரு வருகிறார். இப்போது போட்ட பூநூலை கத்தரித்து போடுவதற்கு அந்த குரு வந்தாக வேண்டும். முதல் குரு சொல்லிக் கொடுத்த உபனிஷத் லட்சியமான பிரம்மத்தை இவன் சாட்சாத்காரம் பண்ணுவதற்கு சகாயம் செய்வதற்காக அந்த துறவியான குரு வருகிறார். குரு பரம்பரை என்று நாம் நமஸ்காரம் பண்ணுவதெல்லாம் அந்த சந்நியாசி குருமார்களைத்தான். ஆனால் அந்த குருவிடம் அந்தி அந்தத்திலாவது நாம் போகிறதற்கு யோக்கியதையை உண்டாக்கி தருபவர் யார் என்றால் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நமக்கு சகல வித்தைகளையும் தரும் இந்த குருதான். இவர் அவரை போல சந்நியாசி அல்ல, கிரகஸ்தர் தான். கடைசி குரு பிரம்மவித், பிரம்மத்தை அறிந்தவர் என்றும், முதல் குரு வேதவித், வேதத்தை அறிந்தவர் என்றும் சொல்வதுண்டு. இந்த வேதவித்துக்கு பிரம்மத்தை பற்றி படிப்பறிவு நிறைய உண்டே தவிர அனுபவ ஞானம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இவரும் ஒரு பிரம்மவித்திடம் போய் இனிமேல்தான் சந்நியாசம் வாங்கி கொண்டு பிரம்மத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டும். இதனால் இவர் மட்டம் என்று இல்லை. ஆசிரம தர்மப்படி வாழ்க்கையின் எந்த ஸ்டேஜில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பவர் இவர். மாணாக்கன் வினேயனாக இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வினயத்தை அவனுக்கு ஊட்டுபவராக, அவனது இயல்பான மரியாதைக்கு பாத்திரராக இவர் வாழ்ந்தாக வேண்டும். நல்ல கர்மானுஷ்டாதாவாக இருக்க வேண்டும். தர்மிஷ்டராக இருக்க வேண்டும். மாணாக்கனிடம் கண்டிப்பாக இருந்து திருத்தும் போதே மாதா பிதாக்களை விட்டு தன்னிடம் வாசம் செய்ய வந்திருக்கிற அந்த குழந்தையிடம் பரிவுள்ளவராக இருக்க வேண்டும். வினேயன் என்பது போலவே மாணாக்கனுக்கு அந்தேவாசி என்று இன்னொரு பெயர் இருக்கிறது. அந்தேவாசி என்றால் உடன் வசிக்கிறவன் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். உபநயனம் என்னும் போது சமீபத்தில் அழைத்து போகிறது என்பதை குருவுக்கு சமீபத்தில் அழைத்து போகிறது என்று பொருள் கொண்டது போலவே அந்தேவாசி உடன் வசிக்கிறவன் என்றாலும் குருவுடன் வசிக்கிறவன் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். வாஸ்தவத்தில் அந்தே என்றால்
உடன் என்றோ பக்கத்தில் என்றோ அர்த்தமில்லை. அந்தே என்றால் உள்ளுக்குள்ளே என்றுதான் அர்த்தம். அந்தரங்கம், அந்தராத்மா, அந்தர்யாமி என்றெல்லாம் சொல்லும்போது அந்த என்றால் ஹிருதயத்துக்குள்ளே என்றே அர்த்தம். அம்மாதிரி ஆச்சாரியன் தன் ஹிருதயத்துக்கு உள்ளேயே சிஷ்ய பிள்ளைகளை அழைத்து வைத்து கொண்டு விட வேண்டும். அத்தனை அன்பு காட்ட வேண்டும். சிஷ்யனிடம் இவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதை ஆற்றாவிட்டால் இவருக்கே பெரிய ஹானி உண்டாகும். இந்த காலத்தில் உபாத்தியாயர்கள் பையன் உருப்பட்டால் என்ன, உருப்படாவிட்டால் என்ன, நம் சம்பளம் எப்படியும் வருகிறது என்று இருக்கலாம். அந்த மாதிரி குருகுலம் நடத்துகிறவர் இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே குரு சிஷ்ய உறவு வெறும் வியாபார ஒப்பந்தம், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் மாதிரி இல்லை. இப்போதுள்ள படிப்பு முறை பிஸ்னஸ் கான்ட்ராக்டுக்கும் ஒருபடி கீழே. பிஸ்னஸில் கூட ஒரு விலை கொடுத்தால் அதற்கான ஒரு வஸ்துவை தரத்தான் வேண்டும். ஆனால் இங்கேயோ சம்பளம். விலை கொடுத்த ஒரு மாணாக்கன் ஃபெயில் ஆனால் கூட அது உபாத்தியாயரை பாதிப்பதில்லை. குருகுலம் நடத்துகிற பழைய கால குருவோ ஒரு மகத்தான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது என்ன? சிஷ்ய பாபம் குரும் ரஜேத் என்று நீதி சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது சிஷ்யன் பண்ணுகிற பாபம் குருவையே போய் சேருகிறது. இவனுக்கு வெறும் படிப்பை மட்டும் சொல்லித்தராமல் இவனை ஒழுக்கம் உள்ளவனாக்கவும் அவர் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றாவிட்டால் அதற்கு தண்டனை உண்டு. சிஷ்யனை இவர் யோக்கியனாக்க முடியவில்லை. அவன் ஒரு பாபம் செய்கிறான் என்றால் அந்த பாபம் சிஷ்யனை தாக்காது. அவனை சீர்திருத்த தவறிய குருவையே சென்றடையும். ஒரு குடும்பத்தில் பத்னி ஒழுங்கு தப்பி நடந்தால் அதன் பாப பலன் அவளை தாக்காது, அவளை நல்வழிப்படுத்த தவறிய புருஷனைத்தான் சேரும். தேச காரியத்திலே ஒரு பிரஜை தப்பு பண்ணினால் அதற்கான பாபம் அவனை திருத்தி வைக்காத ராஜாவைத்தான் சேரும். அந்த ராஜாவே பண்ணும்படியான பாபம் அவனை நல்வழிப்படுத்த தவறிய ராஜ புரோஹிதரை சேரும். நீதி சாஸ்திரத்தில் இப்படியாக ஒரு பர்த்தாவுக்கும் ராஜாங்கம் நடத்துகிறவனுக்கும் ஆச்சாரியனுக்கும் ரொம்ப பெரிய பொறுப்பை தந்திருக்கிறது. ராஜா ராஷ்டிர கிருதம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம், பர்த்தாரம் ஸ்திரீ கிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் ரஜேத். ஒரு பர்த்தா என்றால் மனைவியையும், ராஜாவானவன் குடிமக்களையும், குரு என்கிறவன் சிஷ்யனையும் அதட்டி அதிகாரம் பண்ணி கொண்டிருப்பதற்காக ஏற்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆதீனத்தில் உள்ளவர்களை நல்வழிப்படுத்த கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். அந்த கடமையை நிறைவேற்ற தவறினால் தங்கள் ஆதீனத்தில் இருக்கிறவர்களின் பாபத்தை தாங்களே வாங்கிக் கொள்ள வேண்டியவர்கள் ஆவார்கள். சிஷ்ய பாபம் குரும் ரஜேத் என்று தெரிந்து கொண்டிருந்த பழைய கால குரு எப்படி இருந்திருப்பார்? சிஷ்யனை நல்வழிப்படுத்துவதற்கான ஆத்ம சக்தி பெற்றவராக தம்மை பண்ணி கொண்டிருப்பார். அதாவது தாமே முன் உதாரணமாக எக்ஸாம்பிளாக அந்த நல்வழியில் நடந்து காட்டி கொண்டிருப்பார். எங்களிடத்தில் உள்ள நல்ல நடத்தைகளை அஸ்மாகம் சுச்சரித்தானி நீ பின்பற்று என்று தைத்திரிய உபநிஷத்தில் குரு சிஷ்யனிடம் சொன்னது இதைத்தான். அப்படிப்பட்டவரிடத்தில் ஒரு ஜீவனை பால்யத்திலேயே கொண்டு சேர்த்து விட வேண்டும். அந்த காலத்தில் ஒவ்வொரு பிதாவுக்கும் வேத சாஸ்திரங்கள் நன்றாக தெரிந்துதான் இருந்தது. இருந்தாலும் அவரவரும் தம் பிள்ளைகளுக்கு தாங்களே கற்றுக் கொடுக்காமல் இன்னொரு குருவிடம் கொண்டு போய் விட்டார்கள். ஏன்? அப்பா பிள்ளை என்றால் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போய்விடும். அப்பாவும் செல்லம் கொடுத்து விடுவார். பிள்ளையும் சுவாதீனத்தினால் அவருக்கு ரொம்பவும் அடங்கி நடக்காமல் சுவாதந்திரியமாக இருக்க பார்ப்பான். அடக்கம் வினயம் என்பதான் வித்தியையின் ஆதார பண்பே இல்லாவிட்டால் இவன் என்ன படித்துதான் என்ன பிரயோஜனம்? உபநிஷத்துக்களை பார்த்தால் இது தெரியும். பாரத்வாஜர் மகா பெரியவர். ஆனாலும் அவருடைய புத்திரரான சுகேசர் என்பவர் சமித்தும் கையுமாக குருவை தேடி தேடி போய் பிப்பலாதரை அடைந்தார் என்று பிரஷ்னோபநிஷத் ஆரம்பிக்கிறது. சமித்து என்றால் சுள்ளி. எளிதில் பிரீத்தி அடைந்துவிடும் அந்த கால குருமாருக்கு இதுதான் பெரிய காணிக்கை. அவருடைய யஜ்ஞ அனுஷ்டானத்துக்கு சுள்ளிதானே முக்கியம். இப்படி இன்னும் பல பேரையும் சொல்லியிருக்கிறது.
ஸ்வேதகேது என்ற பிரம்மச்சாரியை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. இவன் தகப்பனாரிடமே வித்யாபியாசம் பண்ணிவிட்டு ராஜசபைக்கு போகிறான். அங்கே ராஜாவாயிருந்த சத் வித்வானான பிரவாகனர் இவனை கேள்விகள் கேட்கிறார். இவனுக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல தெரியவில்லை. பிதாவிடமே வித்யாபியாசம் பண்ணினால் பிரயோஜனமில்லை என்று இங்கே இன்டைரக்டாக மறைமுகமாக சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. அடக்க குணம் வருகிறது ரொம்பவும் கஷ்டம். அதுவும் கல்வி கற்க கற்க தான் அறிவாளி என்ற அகங்காரமும் ஏறிக்கொண்டேதான் வரும் என்பது இந்த ஸ்வேதகேதுவின் இன்னொரு கதையிலிருந்து தெரிகிறது. இதுவும் சாந்தோக்கியத்திலேதான் வருகிறது. இவன் 12 வருஷங்கள் பிதாவை விட்டு வெளிய ஆச்சாரியர்களிடம் படித்துவிட்டு திரும்புகிறான். தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்ற கர்வத்துடன் திரும்புகிறான். அப்போது இவனுடைய பிதாவே கர்வத்தை ஒடுக்குகிறார். பிரம்மத்தை பற்றி அவனிடம் கேட்டு அவனுக்கு அது அடியோடு தெரியவில்லை என்று அவனே உணர்ந்து தலை குனிந்து தம்மிடம் உபதேசம் பண்ணும்படி வேண்டும்படி பண்ணுகிறார். அடக்கம் வேண்டும் என்பதற்காகவே தான் குருகுலவாசம் என்று வைத்து வீட்டை விட்டு பிள்ளைகளை அங்கே அனுப்பி வைத்தார்கள். இப்போது வீட்டை விட்டு ஹாஸ்டல் என்று வெளியே போகிற போது வீட்டில் வளர்வதை விட இவன் இன்னும் ஒழுங்கு தப்பி போகிறதைத்தான் அதிகம் பார்க்கிறோம். அந்த நாளில் இப்படி இல்லாமல் இருந்ததற்கு முதல் காரணம் ஆச்சாரியனாக இருக்கப்பட்டவனின் வாழ்க்கை உதாரணம். இரண்டாவதாக பிரம்மச்சாரிக்கு வைத்த அநேக நியமங்கள், குறிப்பாக பிக்ஷாச்சரியம். பிக்ஷாச்சரியம் என்றால் பிக்ஷை எடுப்பது என்று அர்த்தம். பூநூல் போட்டவுடன் பாலனை பார்த்து தகப்பனார் பிக்ஷாச்சரியம் சர என்கிறார். பிச்சை வாங்கி குருவிடம் கொடுத்து அதில் அவர் கொடுப்பதை சாப்பிடும் நியமத்தை மேற்கொள்ளு என்று அர்த்தம். 40 வேலி 50 வேலி நில குடித்தனக்காரன் ஆனாலும் தன் புத்திரனை இப்படி பிக்ஷாச்சரியம் பண்ணும்படி குருகுலத்தில் கொண்டு விட்டுவிட வேண்டும். பிதா பிக்ஷாச்சரியம் சர என்றவுடன் பாதம் என்று இதற்கு புது பூநூல்காரன் பதில் சொல்ல வேண்டும். பாதாம் என்றால் அப்படியே செய்கிறேன் என்று அர்த்தம். எத்தனை பணக்காரன் வீட்டு பிள்ளையானாலும் குருகுலவாசத்தின் போது ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு வீடு வீடாக போய் பவதி பிக்ஷாம் தேஹி என்று பிச்சை வாங்க வேண்டும். ஏன் இப்படி வைத்தார்கள்? இவனுடைய அகங்காரத்தை குறைக்க வேண்டும். இவனுக்கு படிப்பாளி என்ற கர்வம் வந்துவிடக்கூடாது. படிப்பின் வாஸ்தவமான பயனை இவன் அடைய வேண்டுமானால் இவனை வினயம் உள்ளவனாக்க வேண்டும் என்பதற்கே இப்படி பிக்ஷாச்சரியம் என்பதை வைத்திருக்கிறது. சிஷ்யன் பிக்ஷை வாங்கி வந்ததை குருவிடம் சேர்த்து விடுவான். அவர் பத்னியிடம் கொடுத்து போட செய்வார். அதாவது சிஷ்யர்களுக்கு குரு போட்டுதான் சாப்பாடு கிடைத்தாக வேண்டும். இவன் அகத்திலே சாப்பிட்டு கொண்டு ஸ்கூலிலோ காலேஜிலோ போய் படிக்கிற போது வாத்தியார் கிடைக்கிறார் என்று அலட்சிய புத்தியோடு நினைக்கிறான். அவர் போட்டுதான் இவன் சாப்பிட்டாக வேண்டும் என்கிற போது இப்படி நினைக்க மாட்டான். அவருக்கு அடங்கிதான் நடப்பான். சிஷ்யர்கள் வாங்கி வரும் பிக்ஷை இவர்களுக்கு மட்டுமின்றி குருவின் குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கும். ஆனால் அப்போதிருந்த ஏற்பாட்டில் சிஷ்யன் குருவுக்கு சோறு போடுகிறான் என்கிற மாதிரி தெரியாமல் குருவே சிஷ்யனுக்கு போடுகிறார் என்கிற மாதிரியாகத்தான் ஒழுங்கு செய்திருந்தது. பிரம்மச்சாரி சாப்பிடுவதற்கு கணக்கு இல்லை. வயிறு நிறைய சாப்பிடலாம், ஆனாலும் நாக்கு ருஜிக்காக ஆத்ம அபிவிருத்தியை பாதிக்கும்படியான பதார்த்தங்களை தின்னக்கூடாது. இப்போது ஹாஸ்டலில் சுதந்திரமாக இருக்கிற மாணாக்கன் எதை வேண்டுமானாலும் தின்கிறான். அதனால் மனோவிருத்தி, மனத்தின் போக்கு கெட்டு போகிறது. குருகுல வாசத்தில் குரு இப்படிப்பட்ட அபக்ஷியங்களை உண்ணக்கூடாதவற்றை சிஷ்யனுக்கு போட மாட்டார். சாதாரணமாக ஒரு வேதத்தையும் அதன் அங்கங்களையும் மற்ற வித்தியைகளையும் கற்பதற்கு 12 வருஷங்கள் பிடிக்கும். அதாவது 8 வயசுக்கு குருவிடம் வந்த பையன் சுமார் 20 வயசு வரையில் குருகுல வாசம் பணியாக வேண்டும். 14-15 வயசுக்கு மேல் மனசில் விகாரங்கள் ஏற்படக்கூடிய பருவம். காளை பருவம் என்று சொல்கிறபடி காளை மாதிரி இஷ்டப்படி ஓட வேண்டும் என்று வேகம் ஏற்படுகிற சமயம். இப்படிப்பட்ட சமயத்திலே சாந்தராகவும் பிரியராகவும் நல்ல சீலம் உள்ளவராகவும் இருக்கிற குருவிடத்திலே படித்து கொண்டு பிக்ஷாச்சரியம் பண்ணி வருவதானது
பிரம்மச்சாரியின் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அவனை நல்ல பிரம்ம தேஜஸ் உள்ளவனாக ஆக்குகிறது. சரியாக இந்த விகாரங்கள் வேகங்கள் தோன்றுகிற காலத்திலேயே இவனுக்கு குருகுல வாசத்தையும் பிக்ஷாச்சரியத்தையும் ஏற்படுத்தினால் அது விபரீதமாகத்தான் ஆகும். பெரிதாக வெள்ளம் வருகிற போது கரை போட பார்த்தால் கரையையும் கரை போட வருகிறவர்களையும் கூட அது அடித்து கொண்டு போய்விடும். அந்த மாதிரிதான் இதுவும். அதனால்தான் இவனை இதற்கெல்லாம் ரொம்பவும் முந்தி ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தியே 8 வயசு குழந்தையாக இருக்கிற போதே குருகுல வாசத்துக்கும் பிக்ஷாச்சரியத்துக்கும் பழக்கப்படுத்திவிட சொல்கிறது நம் சாஸ்திரம். காமம் உள்ளே புகும் முன்பே காயத்ரி புகுந்து இவனை சுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டது. அதுவும் இதர பிரம்மச்சரிய ஆசிரம நியமங்களும் எல்லாவற்றுக்கும் மேல் பிக்ஷாச்சரியமும் இவனுக்கு அடக்கத்தை உண்டாக்கி விடுகின்றன. இதில் இந்திரிய அடக்கமும் சேர்ந்து விடுகிறது. பிரம்மச்சாரி என்பவன் பேருக்கு அப்படி இல்லாமல் வாஸ்தவமாகவே அப்படி இருப்பான். இகலோகத்துக்கு ராஜா, ராஜாங்கம் மாதிரி பரலோகத்துக்கு குரு என்று சொன்னேன். நேராக பரலோகத்தை காட்டி கொடுக்கிற சந்நியாச ஆசிரம குருவை போலவே இதற்கு ஆதியில் அஸ்திவாரம் போட்ட வித்யாபியாச குருவும் முக்கியமானவர் என்று சொன்னேன். ராஜாங்கத்துக்கு சேவை செய்கிறோம் அல்லவா, வரி கொடுக்கிறோம் அல்லவா. இப்படியே ஆரம்ப ஆச்சாரியர் அந்திம ஆச்சாரியர் ரெண்டு பேருக்கும் பண்ண வேண்டும். பணிவிடை புரிய வேண்டும், தட்சிணை தர வேண்டும். நாம் ஒருத்தருக்கு ஒன்றை தராமல் அவரிடமிருந்து மட்டும் பிரயோஜனத்தை அடைந்துவிட முடியாது. எந்த வஸ்துவானாலும் அதற்கு விலை கொடுத்து வாங்கினால்தான் நம்மிடம் நிலைத்து நிற்கும். சந்நியாச குருவுக்கு தட்சிணை என்று அதிகம் வேண்டாம், பணிவிடையே முக்கியம். வித்யாபியாச குருவுக்கு ரெண்டும் வேண்டும். அவருக்கு குடும்பம் உண்டு, அதற்கு பிக்ஷாச்சரியம் செய்து பெற்று வந்த அன்னம் மட்டும் போதாது. இந்த குரு யஜ்ஞாதி கர்மானுஷ்டங்கள் பண்ண வேண்டியவர். எனவே இதற்கு வேண்டிய திரவியத்தை அவருக்கு தட்சிணையாக தர வேண்டும். இப்போது படிக்கிற காலத்திலேயே ஃபீஸ் கட்டுகிற மாதிரி தட்சிணை கொடுத்தால் நாம் கொடுத்துதான் வாத்தியார் பிழைக்கிறார் என்ற திமிர் வந்து குரு பக்தி போய்விடும். இதனால்தான் ஒருவன் கல்வியை முடித்துவிட்டு குருகுல வாசத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு திரும்புகிற போதுதான் அவர் கேட்கிற தட்சிணையை தர வேண்டும் என்று சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறது. குரு செய்ததற்கெல்லாம் பிரதி செய்யவே முடியாது என்றாலும் முடிந்த மட்டும் சேவை செய்து காணிக்கை கொடுக்க வேண்டும். சாந்தமும் வினயமும் இருந்த வரையில் வித்யை வளர்ந்தது. இப்போது சாந்தத்தை கெடுத்து சலனத்தை கொடுத்து தடுமாற வைக்க எத்தனை உண்டோ அத்தனை சினிமாவும் கதை புஸ்தகங்களும் ஸ்கூலில் படிக்கிற நாளிலேயே வந்து சேர்ந்து விடுகிறது. காமம் புகுந்து விகாரப்படுத்தாத பிரம்மச்சரியம் என்பது படிக்கிறவனுக்கு இல்லை. சாந்தத்தை கெடுத்து சலனத்தை பெரிதாக கொடுக்கிற இன்னொரு சத்ரு குரோதம். அதைத்தான் பள்ளிக்கூட நாளில் இருந்தே இன்றைய அரசியல் கட்சிகள் பசங்களுக்கு ஊட்டி வருகிறது. சாந்தம் போய் வினயம் போய் அகம்பாவமும் கர்வமும் வந்த பின் அவற்றோடு கூட உண்மையான வித்தையும் போய்விட்டது. பையன் வீட்டிலேயே டியூஷன் கற்றுக்கொண்டால் பையன் யஜமான், வாத்தியார் சேவகன் என்றே அர்த்தம். ஹாஸ்டலிலும் காலேஜிலும் கூட தான் யஜமான் என்பதால் தான் ஸ்ட்ரைக் பண்ணுகிறான், வார்டனையும் ப்ரொஃபஸரையும் அடிக்க போகிறான். ஏனென்றால் இங்கெல்லாமும் முதலில் பையனிடம் கையை நீட்டி பணத்தை வாங்கி கொண்டு விடுகிறார்கள். குருகுலத்திலோ கடைசியாகத்தான் தட்சிணை. இம்மாதிரி விஷயங்களில் நம் பூர்வீகர்களின் சைக்காலஜி நுட்பம் ஆச்சரியமாயிருக்கிறது. பல வருஷம் அவரோடு சேர்ந்து அன்பாக பழகின பின் சிஷ்யனுக்கே எதை தருவோம், எதைத்தான் தரக்கூடாது என்று நன்றியும் ஆர்வமுமாக இருக்கும். இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்திராணியின் குண்டலத்தை கொண்டு வா, நாகரத்னத்தை கொண்டு வா என்று கேட்ட குருமாரும் உண்டு. ஆனால் இப்படி கேட்டவர்கள் அபூர்வமே. சிஷ்யனால் இம்மாதிரி அசாத்தியத்தையும் சாதிக்க முடிகிறது என்று காட்டி அவனை பெருமைப்படுத்தவே இவர்கள் இப்படி கேட்பார்கள். பொதுவில் எந்த குருவும் துராசை பிடித்து எதுவும் கேட்க மாட்டார். அல்ப சந்தோஷியாக எதிலும் திருப்திப்பட்டு விடுவார். தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக என்று பகவான் கீதையில் சொல்கிறார். பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அப்படி தெரிந்து கொண்டவர்களான ஞானிகளிடம் போ, அவர்களிடம் வணக்கத்தோடு பணிவோடு பிரணிபாதேன நடந்து கொள், அவர்களுக்கு சேவை பண்ணு. சேவையா? கவனமாக கேட்டு கேட்டு
பரிப்ரஷ்னேன உபதேசங்களை பெற்றுக்கொள். நீ இப்படியெல்லாம் இருந்தால் அவர்கள் நிச்சயம் ஞானோபதேசம் தருவார்கள் என்கிறார். தத்துவ தர்சிகளான ஞானிகளை பற்றி சொன்னதால் இங்கே தட்சிணியை பற்றி சொல்லவில்லை, சேவையை மட்டும் சொல்லியிருக்கிறது. தைத்திரிய உபநிஷத்தில் வித்யாபியாசம் சேவிக்கிற குரு இஷ்டப்படும் தட்சிணையை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆஹ்ருத்ய, இஷ்டப்பட்ட தட்சிணையை கேள் என்றதால் அந்த குருவானவன் துராசை பிடித்து பெரிதாக எதுவும் கேட்டுவிட மாட்டான். சிஷ்ய லக்ஷணம் மாதிரியே குரு லக்ஷணமும் உண்டல்லவா? தைத்திரியோபனிஷத்தில் ஒரு ஆச்சாரியனானவர் சிஷ்யன் படிப்பை முடித்துவிட்டு அகத்துக்கு திரும்பும்போது அவனுக்கு பண்ணும் உபதேசத்தை சொல்லியிருக்கிறது. இதை உபனிஷத் காலத்திய கான்வகேஷன் அட்ரஸ், பட்டமளிப்பு விழா உரை என்று வேடிக்கையாக சொல்கிறார்கள். அதில் சத்தியம் பேசு, தர்மப்படி நட, வேத அத்தியயனத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதே, அவரவரும் ஸ்வதர்மப்படியான தொழிலை விடக்கூடாது என்று அர்த்தம். இந்த வேத தர்மம் என்றைக்கும் நடக்க வேண்டியதாதலால் கிரகஸ்தாசிரமம் ஏற்று சந்ததியை உண்டாக்கி அதற்கு இந்த வேத செல்வத்தை அல்லது வேத விதிப்படி அவரவருக்கும் லோக க்ஷேமார்த்தமாக ஏற்பட்ட கர்மாவை கொடு, தேவ பித்ரு காரியங்களை ஒரு நாளும் விடாதே, தாயை தெய்வமாக கொள்ளு, தந்தையை தெய்வமாக கொள்ளு, ஆச்சாரியனை தெய்வமாக கொள்ளு, அதிதியை தெய்வமாக கொள்ளு, வேத விதி மீறாத கர்மாக்களையே பண்ணு என்றெல்லாம் சொல்லிவிட்டு குருவானவர் எங்களிடம் நீ எப்பேற்பட்ட நல்ல நடத்தையை சுச்சரித்தையை பார்த்திருக்கிறாயோ அதன்படியே நீயும் நட, வேறு விதமாக போகாதே என்று சொல்கிறார். இதிலிருந்து குருவாகப்பட்டவர் மிகுந்த நல்லொழுக்கத்துடன் இருந்திருக்க வேண்டும் என்று ஏற்படுகிறது. இப்படி தங்களுடைய நன்னடத்தையை தாங்களே சொல்லிக்கொள்வதும் கூட அகங்காரமாகிவிடும் என்பதால் உடனேயே எங்களை விட சிரேஷ்டமான பிராமணர்கள் எவர்களோ என்று ஆரம்பித்து அப்படிப்பட்ட பெரியவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை சொல்கிறார். சிஷ்யன் மாதிரியே ஆச்சாரியனுக்கும் வினயம் இருக்க வேண்டும் என்பதால் சொன்ன வார்த்தை தான் இது. உபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியரும் வாஸ்தவத்தில் ரொம்ப சிரேஷ்டர்தான் என்றே வைத்து கொள்ள வேண்டும். என்ன செய்வது, எப்படி செய்வது என்கிற விஷயங்களில் சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்தால் அவன் யாருடைய உதாரணத்தை பார்த்து அதன்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். தீர விசாரித்து தெளிவு பெறும் திறமை வாய்ந்தவர்களும் சாஸ்திர முறைப்படியே ஒழுகுபவர்களும் பிரத்தியார் ஏவுதலுக்கு கட்டுப்படாதவர்களும் குரூர ஸ்வபாவம் இல்லாதவர்களும், அதாவது அன்புள்ளம் படைத்தவர்களும், வெறும் விஷய காமிகளாக இல்லாமல் தர்ம காமிகளாக, அதாவது அறவழியிலேயே பற்றுள்ளவர்களுமான வேத வித்துக்கள் எப்படி நடப்பார்களோ அப்படி நட என்கிறார். இங்கே சொன்ன யோக்கியதாம்சங்கள் எல்லாம் உபதேசிக்கிற ஆச்சாரியருக்கும் இருப்பவை, இருக்க வேண்டியவை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இத்தனை காலம் இவன் குருகுலவாசம் பண்ணி ஆச்சாரியரோடையே இருந்து அவர் நடக்கிற முறைகளை பார்த்து கொண்டு விட்டான். இப்போது அவரை விட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். இனிமேலும் அவன் இதே ஒழுக்கங்களையே பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் உபநிஷத்தில் ஆச்சாரியரானவர் எடுத்து சொல்கிறார். இப்படி நல்ல சீலங்களுடன் இருக்கிற குருவிடம் சிஷ்யனுக்கு ஏற்படுகிற பக்தி தான் குருகுலவாசத்தின் உயிர்நிலை. சிஷ்யனுடைய வினயம், இந்திரிய நிகிரகம், பிற்பாடு இவன் படிப்படியாக பெறப்போகிற ஈஸ்வர பக்தி, ஆத்மா அபிவிருத்தி எல்லாவற்றுக்கும் மூலதனம் இந்த குரு பக்தி தான். இம்மாதிரி பக்தியை தாமாக பெறக்கூடிய ஸ்வய யோக்கியதை இல்லாத குருவாக இருந்தாலும் சரி, சின்ன வயசில் இவர்தான் உனக்கு தெய்வம் மாதிரி என்று ஒரு குருவிடம் சேர்த்துவிட்டு இவனை பிக்ஷாச்சரியம் பண்ண வைத்து பிக்ஷாண்ணத்தை அந்த குரு போட்டுத்தான் இவன் சாப்பிட்டாக வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டால் இதுவே ஒரு பக்தியை உண்டாக்கிவிடும். இப்படி குரு பக்தியோடு கல்வி கற்றான் இப்போது பார்க்கிற மாதிரி அடங்காமை, பல தினிசிலும் அடங்காமை. அடங்காமை இல்லாமல் ஒருத்தன் கற்ற கல்வி அவனுக்கும் வாஸ்தவமாக க்ஷேமத்தை தரும், லோகத்துக்கும் அவனால் க்ஷேமத்தை உண்டு பண்ணும். இதனால்தான் தற்போது போய்கொண்டிருக்கிற போக்கு என் ஆசைக்கு முற்றிலும் எதிர் திசையில் இருந்தும் கூட குருகுலவாச கல்வி முறையை எப்படியாவது உயிர்ப்பிக்க முடியுமா என்பதில் நான் ரொம்பவும் விசாரமாயிருக்கிறேன்.
என் ஆசை பள்ளிக்கூடத்தில் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிவிட்டதாகவாவது நினைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்கள் குழந்தைகளை ஒரே ஒரு வருஷமாவது குருகுலவாசம் பிக்ஷாச்சரியம் பண்ண வைக்க வேண்டும். 12 வருஷம் என்றால் அடியோடு ஒருத்தரும் கேட்க மாட்டீர்கள். அதனால்தான் ஒரு வருஷம் என்று கேட்கிறேன். சின்ன வயசில் ஒரு வருஷம் இந்த பழக்கம் இருந்தாலும் கூட அதற்கு ஓரளவு நல்ல பலன் ஏற்படும். ஃபெயில் ஆன மாதிரி என்று நான் சொன்னாலும் வாஸ்தவத்தில் இது வேஸ்ட் ஆக போகாது. ஒரு வருஷ பிக்ஷாச்சரிய குருகுல வாசத்தில் மாணாக்களுக்கு 3 வருஷத்து புத்தி தீட்சண்யம் உண்டாகும். அடுத்த வருஷமே பள்ளிக்கூடத்தில் ஒரு டபுள் ப்ரமோஷன் வாங்கி ஈடு பண்ணி விடுவான். அதோடு குருவிடம் ஒரு வருஷம் தங்கியதில் பிராத ஸ்நானம், விடியற்கால குளியல், சந்தியாவந்தனம் முதலான வழக்கங்கள் படிந்து ஆயுள் பூராவும் நிலைத்திருக்கும். இப்போது ஸ்கவுட் கேம்ப், சாரண முகாம் என்று குழந்தைகளை 1 மாசம் 1.5 மாசம் வெளியூர்களுக்கு அனுப்புகிறீர்கள் அல்லவா? இதையே கொஞ்சம் விஸ்தரித்து ஒரு ஆச்சாரியனிடத்தில் ஒரு வருஷமாவது கூட வசித்து பிக்ஷாச்சரியம் பண்ணி வரும்படியாக ஏற்பாடு பண்ணுங்கள் என்று சொல்கிறேன். இதனால் அநேக நல்ல பழக்கங்கள் கட்டுப்பாடுகள் உண்டாகும். குருபக்தி என்பதன் துவாரா வழியாக இத்தனையும் ஏற்படும். குழந்தைகளை தங்களோடு வைத்து கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்க பிரியப்படுகிற குருமார்களையும் அவர்களிடம் குழந்தைகளை அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்களையும் சமூக உணர்ச்சியின் மூலம்தான் உண்டாக்க வேண்டும். இந்த சகாயத்தை செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். படிப்பு முடிந்த பின் தட்சிணை தர முடியாத ஏழை குடும்பத்தினருக்காகவும் மற்றவர்கள் தர வேண்டும். அநேகமாக இப்படிப்பட்ட வசதி இல்லாதவர்கள்தான் குழந்தைகளை குருகுல வாசத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள். அவர்களுக்கான சகாயத்தை அங்கங்கே 10 பேர் சேர்ந்து பண்ணினாலும் போதும். தனியாக பெரிய ஸ்தாபனம் என்று ஏற்படுத்தக்கூட வேண்டாம். ஸ்தாபனம் கூடவே கூடாது என்று சொல்வதாக அர்த்தம் இல்லை. ஆனால் அப்படி பெரிய ஸ்கேலில் நடப்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டாம் என்றேன். இப்போது நம்மளவில் சாத்தியமான அளவுக்கு ஆரம்பித்து விட வேண்டும் என்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் சொந்த அக்கறை, பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காட்டி தன்னால் ஆனதை செய்ய வேண்டும் என்பதே முக்கியம். இந்த மனோபாவம் வருவதுதான் அவசியம். ஜாஸ்தி படிக்க படிக்கத்தான் ஜாஸ்தி நாஸ்திகம், ஜாஸ்தி அடங்காமை, ஜாஸ்தி அனாச்சாரம் என்று இப்பொழுது கொண்டு விட்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டுமானால் அதற்கு வழி. ஒரு உதாரணத்துக்கு காட்டவாவது மியூசிய காட்சி வஸ்து மாதிரியாகவாவது குருபக்தி என்பதை ஏற்படுத்தி காட்ட வேண்டும். குருகுல வாச படிப்பு முறையில்தான் குரு பக்தி இருந்திருக்கிறது. போன தலைமுறை வரையில் சங்கீதம் ஒன்றிலாவது குருகுல வாசம் இருந்தது. இப்போது அங்கேயும் போய்விட்டது. எனவே நாம் இதில் முயற்சி எடுக்க வேண்டும். யார் வருவார்கள் என்று முயற்சி பண்ணாமலே இருந்துவிடக்கூடாது. மனப்பூர்வமாக முயற்சி பண்ணினால் 10 பேராவது பலனடையாமல் போக மாட்டார்கள். ஈஸ்வர பக்தியும் அந்த ஈஸ்வர பக்தி வாஸ்தவமாக ஏற்பட்டு நிலைத்து நிற்பதற்கு வழி செய்கிற குரு பக்தியும் அழிந்து போகாமல் இருப்பது லோக க்ஷேமத்துக்கு ரொம்ப அவசியம்.